ஸ்ரீ ராகவேந்திரரின் அருள் பெற்றவர்க்கு அருளிய திருமலை வாசன். பதிவு என்பது எல்லாவற்றுக்கும் முக்கியம். உதாரணமாக, நமக்கு நமது தந்தையின் பெயர் தெரியும். தந்தையின் தந்தை அதாவது நமது தாத்தாவின் பெயர் தெரியும். அவரின் அப்பா அதாவது நம் தாத்தாவின் தாத்தா பெயர் வரை தெரியும். தந்தையின் தாத்தாவின் அப்பா பெயர் பலருக்கு தெரிவதில்லை. இன்னும் அவருக்கு அப்பா, அவருக்கு அப்பா என்று நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? இதற்கு காரணம் சரியான பதிவு இல்லாமைதான். அத்திப்பூத்தால் போல் இங்கொன்றும் அங்கொன்றும் இருக்கலாம். பெரும்பாலும் இல்லை என்பதை சொல்ல வருகிறேன். அதனால் இனி ஏனும் இதை படித்த பின்பேனும் நமது அப்பா, தாத்தா, அவரின் அப்பா, முடிந்தால் அவரின் அப்பா என மேலிருந்து வரிசை கிரமமாக ஒவ்வொருவரும் நல்ல தாளை கொண்டு நோட்டு புத்தகத்தில் அல்லது கம்ப்யூட்டரில் பெயர், அவர்கள் சாதித்தது போன்றவற்றை சுருக்கமாக எழுதி வைக்க வேண்டும். இதை நமது சந்ததியரும் தொடரும்போது நமது வம்சாவளியின் நிஜமான பெருமை நம்மை தொடர்ந்து வருபவர்களுக்கும் எடுத்து காட்டுவதாயும் அவர்களும் பின்பற்றுவதாயும் பாடமாக எடுத்துக்கொள்வதாகவும் இருக்கும். ஸ்ரீ சுஷுமேந்திர தீர்த்தரால் சந்நியாச ஆசிரமம் அளிக்கப்பட்ட ஸ்ரீ சுயதீந்திர தீர்த்தரின் வம்ச விருட்சத்தை இந்நூலில் எழுத வேண்டும் என்றிருந்தேன். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 3 பாகத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரின் மூதாதையரிலிருந்து துவங்கி ஸ்ரீ சுஷுமேந்திரர் வரையிலான வம்ச விருட்சத்தை குறிப்பிட்டிருந்தேன். இவற்றுள் 2009 பீடத்திற்கு வந்த ஸ்ரீ சுயதீந்திரர் எந்த கிளையிலிருந்து வருகிறார் என்பதை அறிய சில முக்கியஸ்தர்களை தொடர்பு கொண்டேன். ஸ்ரீ ராகவேந்திரரின் பூர்வாசிரம அண்ணா குருராஜரின் பேரர்களின் கிளையிலிருந்து என சிலரும், ஸ்ரீ ராகவேந்திரரின் கொள்ளு பேரரிலிருந்து என சிலரும் கூறினர். இந்த நூல் உருவாக்கத்தில் இருந்தபோது ஸ்ரீ சுயதீந்திர தீர்த்தர் சென்னைக்கு விஜயம் செய்திருந்தார். கூடவே அவரது பூர்வாசிரம 2 குமாரர் திரு வெங்கடாச்சாரும் வந்திருந்தார். அவரிடம் வம்ச விருட்சம் குறித்து கேட்டேன். உடனே மலமளவென பேப்பரில் எழுதி தந்தார். ஸ்ரீ சுயதீந்திரரின் பூர்வாசிரம பெயர் ஸ்ரீ சுஷீலேந்திராச்சாரியார். சுஷீலேந்திராச்சாரியாருக்கு அஞ்சனாபாய், தீரேந்திராச்சாரியார், குருராஜாச்சாரியார், ஸ்ரீனிவாசாச்சார் என்ற உடன் பிறந்தோர் இருந்தனர். ஸ்ரீ சுயதீந்திரரின் தந்தையின் பெயர் அனந்தாச்சார். அனந்தாச்சார் தந்தை கோபாலாச்சார். கோபாலாச்சாரிலிருந்து மேலே ராகவேந்திராச்சார் என குறிப்பிட்டிருந்தார். ஸ்ரீ ராகவேந்திரார், லக்ஷ்மி நாராயணாச்சார், புருஷோத்தமாச்சார், ஸ்ரீ வாதீந்திரர், ஸ்ரீ தீரேந்திரர் என ஒருவர் குமாரர் ஒருவர் என வருகிறது. இந்த தீரேந்திரருக்கு பூர்வாசிரமத்தில் 3 மகன்களும் 1 மகளும் உண்டு. அந்த 3 குமாரர்களில் ஒருவர்தான் ராகவேந்திராச்சார். ஆனால் ராகவேந்திராச்சாரிலிருந்து கோபாலாச்சார் வரை நிறைய விடுபட்டுள்ளது. குறைந்த பட்சம் இன்னும் 4-5 பெயர்களாவது இருக்க வேண்டும். இந்நூல் அச்சாகும் வரை ஸ்ரீ சுயதீந்திரரின் பூர்வாசிரம குமாரரிடமிருந்து வேறு தகவல் ஏதும் கிடைக்கவில்லை. அதிகாரபூர்வமாக கிடைத்ததும் அடுத்த பாகத்தில் எழுதுகிறேன். இதற்குத்தான் பதிவு முக்கியம் என்றேன். தலைமுறைகளை பதிவு செய்து பத்திரப்படுத்தி வைப்பது போல் முக்கிய நிகழ்வுகளையும் பதிவு செய்ய வேண்டும். சர் தாமஸ் மன்றோ தான் பெற்ற அனுபவத்தை பதிவு செய்யாமல் அப்படியே விட்டிருந்தால் யாருக்கு தெரிந்திருக்கும் அந்த நிகழ்வு? ஜாதி மத பேதமின்றி அருளக்கூடியவர் பிருந்தாவன பிரவேசம் செய்த பின்னரும் ஜீவனோடு பிருந்தாவனத்துள் இருந்து வருபவர் என்று இந்த பிரபஞ்சத்திற்கே ஸ்ரீ ராகவேந்திரரை ஜகத்குரு என்று படம் பிடித்து காண்பித்தது, வெளிச்சம் போட்டு காண்பித்தது சர் தாமஸ் மன்றோ நிகழ்ச்சி என்பதை விட ஸ்ரீ குருராஜர் சர் தாமஸ் மன்றோவிற்கு அனுகிரகம் செய்து அவரை இந்த பிரபஞ்சத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டினார் என்பதே சால பொருத்தம். ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி நாங்கள் எல்லாம் இவ்வளவு விளக்கமாக விஸ்தாரமாக தெரிந்து கொள்ள உங்கள் நூல்கள் தான் உதவுகின்றன என்பதோடு நில்லாமல் உங்களால் தான் ஸ்ரீ ராகவேந்திரர் புகழ் உலகமெங்கும் ஆதாரபூர்வமாக பரவுகிறது என்பவர் பலர். ஆனால் பாருங்கள், ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி எழுதியதால் தான் எனக்கு உலகமெங்கும் பெயர் புகழ் எல்லாம் அனைத்தும் குரு பிரசாதம் அல்லவா? ஸ்ரீ ராகவேந்திரரே ஸ்ரீ வெங்கடரமணரின் அருட்பிரசாதம்தான்.
அந்த வெங்கட ரமணரின் அருட்பிரசாதம் சர் தாமஸ் மன்றோவிற்கு கிடைத்த நிகழ்வை இனி காண்போம். சர் தாமஸ் மன்றோ அப்போதைய சென்னை, ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகள் அடங்கிய சென்னை ராஜதானியின் கவர்னர் ஜெனரலாக இருந்த நேரம். மன்றோவிற்கு அப்போது அடிக்கடி கடுமையான வயிற்று வலி இருந்து வந்தது. ஏதோ மருந்து எடுத்துக்கொள்வது அந்த நேரத்திற்கு கொஞ்சம் சரியாவதை போல் இருந்தது என்பதை தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் முழுமையாக சரியான பாடில்லை, தொந்தரவும் தீர்ந்த பாடில்லை. அதனால் அவரால் நீண்ட தூர பிரயாணமெல்லாம் மேற்கொள்வது சிரமமாக இருந்தது. இதுவன்றி விட்டுவிட்டு வந்து கொண்டிருந்த வலி தொடர்ந்து வெகு நேரம் வாட்டி வதைக்க ஆரம்பித்ததும் அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. மருத்துவத்தால் கிடைக்காத தீர்வு வேறு எதனால் கிடைத்துவிட போகிறது என மிச்சம் மீதம் இருந்த வெவ்வேறு வைத்திய முறைகளையும் பின்பற்றி பார்த்தார். கடைசியில் ஏமாற்றம்தான் மிச்சமாகியது. சர் தாமஸ் மன்றோவிற்கு செயலாளராக செக்ரட்டரியாக இருந்தவர் மன்றோவின் நிலை கண்டு வருந்தினார். அந்த செக்ரட்டரி தீவிர வெங்கடாஜலபதி பக்தர். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திருமலை சென்று சேவித்து வருபவர். மன்றோ ஒரு கிறிஸ்துவர் என்றாலும் அவருக்கு ஸ்ரீ ராகவேந்திரரின் தரிசனம் கிடைத்திருக்கிறது என்பதையெல்லாம் அறிந்தவர். மந்திராலயத்தில் அவருக்கு கிடைத்தது ஆன்மீக அனுபவம் என்றாலும் அலுவல் நிமித்தம் சென்றபோது அது தொடர்பாய் கிடைத்த அனுபவம் அது என்கின்ற கருத்தையும் உடையவர். ஆனால் அப்படி கிடைப்பதற்கே ஜென்ம ஜென்மாந்திரத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டுமல்லவா? மன்றோவின் காரியதரிசிக்கு மனத்துள் ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அதை அவரிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று அவருக்குள்ளேயே போராடி கொண்டிருந்தார். மன்றோ வயிற்று வலியுடன் போராடுவதை காணும்போது அவர் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, மனதில் இருப்பதை சொல்லிவிடுவோம் என்கின்ற முடிவிற்கு வந்தார். மன்றோ ஓய்வில் இருக்கும் சமயம் பார்த்து அவரிடம் மெல்ல பேச்சை எடுத்தார். சார், நான் ஒரு உபாயம் சொல்வேன், அதற்கு செலவும் இல்லை. இனிமேல் என்னால் எந்த வைத்தியமும் செய்து கொள்ள முடியாது. செய்து கொண்டு சிரமப்பட்டது போதாதா? இது செலவில்லாத வைத்தியம் மட்டுமல்ல, ஆன்மீக ரீதியானதும் கூட. சரி சொல் என்றார் சலிப்புடன். சார், நீங்கள் இங்கிருந்தே திருமலை வாசனை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். சந்திரகிரிக்கு செல்லும் போது வந்து தரிசிப்பதாக திருமலை வாசனை வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டிக் கொண்டால் சரியாகிவிடுமா? எவ்வளவோ மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டும் வலி தீராததனால் சொல்கிறேன். இது மனதால் செய்ய வேண்டியதுதானே. ஸ்ரீ ராகவேந்திரரை கண்டிருக்கிறீர்கள் தானே? கனவிலே காண்பதே அரிதாக இருக்கும் போது நேரில் உங்களுக்கு தரிசனம் தந்து பேசியிருக்கிறார் என்றால் நீங்கள் எவ்வளவு பெரிய புண்ணியாத்மா. அதனால்தான் சொல்கிறேன், வலியை தீர்த்துவை கோவிந்தா என்று பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் சார். சரி, நீ சொல்வதனால் மனப்பூர்வமாக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஹிந்து, நான் வேற்று மதத்தவன், என்னால் உள்ளே சென்று தரிசிக்க முடியுமா? கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். அதனால் ஆலயத்தின் வெளியே நின்று கொண்டு தரிசித்தாலே போதுமானது. எங்கள் ஹிந்து தர்மத்தில் எல்லாவற்றுக்கும் தீர்வு இருக்கிறது. என் பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்தால் போதும் என்று சொல்லிவிட்டு அப்போதுதான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும், பணிகளை செய்ய முடியும். இல்லையேல் இங்கிலாந்திற்கு பயணப்பட வேண்டியதுதான் என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டார் மன்றோ. சந்திரகிரிக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்தது. முன்பே திட்டமிட்டபடி தனது காரியதரிசியுடன் திருமலைக்கு சென்று ஆலயத்தின் வெளியே நின்று மானசீகமாக வேண்டிக் கொண்டார் தாமஸ் மன்றோ. என்ன ஆச்சரியம், சென்று வந்த சில நாட்களில் வயிற்று வலி உபாதை மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்தது. வலியின் கொடுமையினால் முன்பு சரிவர உண்ணாதிருந்தார், இப்போது வயிறார சாப்பிட ஆரம்பித்தார். மன்றோவிற்கு மனமும் நிறைந்தது, வயிறும் நிறைந்தது. அதனால் திருமலை வாசன் ஆலயத்திற்கு ஏதேனும் ஒரு நிரந்தர சேவை, காலங்களை கடந்து நிற்குமாறு செய்யும் நிரந்தர சேவை ஒன்றை செய்ய வேண்டும் என முடிவெடுத்தார். அதன்படி சுவாமி தரிசனம் செய்து வரும் பக்தர்களுக்கு தினமும் பொங்கல் நைவேத்தியம் செய்து அதை விநியோகிக்க ஒரு அறக்கட்டளையை ஏற்படுத்தினார். தங்கு தடையின்றி இத்திட்டம் நடைபெற சித்தூர் மாவட்டம் வாயல்பாட் தாலுக்காவில் உள்ள கோட்டபாயிலு என்கின்ற கிராமத்தையே எழுதி வைத்தார். தினமும் ஒரு பெரிய கங்காலத்தில்
பொங்கல் செய்து பக்தர்களுக்கு விநியோகிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இத்திட்டத்திற்கு மன்றோ கங்காளம் என்றே பெயர் உண்டாயிற்று. இது ஏதோ மன்றோ காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது என்பதோடு நிற்கவில்லை. அது இன்றும் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தால் இந்த அறக்கட்டளை நிர்வகிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டு வருகிறது என்பதுதான் இதன் தனி சிறப்பு. மாற்று மதத்தார்க்கும் செவி சாய்த்து அவர்களின் குறைகளை தீர்க்கும் எம்பெருமான் நம் திருமலை வாசன். தாமஸ் மன்றோவை போல பின்னர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் மிக உயர்ந்த பதவியில் லார்ட் வில்லியம்ஸ் என்பவர் இருந்தார். அவருக்கும் ஒரு வியாதி தீராது இருந்தது. அவரும் மன்றோவை போல் பல்வேறு வைத்தியங்கள் செய்து பார்த்து சலித்து போனார். அப்போது அவரின் கீழ் பணிபுரிந்த திருமலைவாசன் மேல் பக்தி கொண்ட ஊழியர் சொல்கிறேன் என தவறாக எண்ண வேண்டாம், இதைப்போல் வைத்தியத்தால் முடியாததை எங்கள் ஏடுகொண்டுள்ள வாடு முடித்து வைப்பார். அதற்காக நீங்கள் இப்போதே திருமலைக்கெல்லாம் செல்ல வேண்டாம். உங்கள் வியாதி குணமானால் கட்டாயம் திருமலைக்கு வருவதாக மட்டும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்றதும் லார்ட் வில்லியம்ஸ் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பின்னர் அவரே, ஓ சர் தாமஸ் மன்றோவின் வயிற்று வலியை குணமாக்கியவர் இவர்தானே, இவரிடம் பேரம் வேண்டாம், நாளையே நாம் சென்று வருவோம், அதுவும் மலையின் கீழிருந்து நடந்தே என்றதோடு இல்லாமல் அடுத்த நாளே திருமலைக்கு புறப்பட்டார். கோபுர வாயிலுக்கு வெளியே நின்று லார்ட் வில்லியம்ஸ் தொழுதார். அவ்வாறு தொழுது வந்த பின்னர் சில நாட்களில் வியக்கத்தக்க முன்னேற்றத்தை உணர்ந்தார். இவரும் பக்தர்களுக்கு ஏதேனும் உபகாரம் செய்ய வேண்டும் என எண்ணி ஒரு அறக்கட்டளையை நிறுவினார். அதன் மூலம் திருமலை நடைபாதையில் 1 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குடிநீர் ஷெட் அமைத்தார். இன்றும் அந்த அறக்கட்டளை லார்ட் வில்லியம்ஸ் செலிபண்டிலி என்னும் பெயரில் டிடிடி நிர்வாகத்தினரால் நடத்தப்பெற்று வருகிறது. ஸ்ரீ வெங்கடரமணர் வீற்றிருக்கும் திருமலையின் மகத்துவங்கள் குறித்து 7ஆம் பாகத்தில் நிறையவே பார்த்தோம். ஹரிதாசர்களும் மகான்களும் காலம் காலமாய் கால் கடுக்க காத்து நின்று தரிசிக்கும் பக்தர்களும் கொண்டாடும் வேங்கடவன் இக்கலியுகத்துக்கு கண்கண்ட தெய்வம். ஸ்ரீ ராகவேந்திரர் தனது ஸ்ரீ வியாசராஜ அவதாரத்தில் 12 ஆண்டுகள் வேங்கடவனை பூஜித்து அந்த வேங்கடவனின் அருளால் அடுத்த பிறவியில் வேங்கடநாதனாக அவதரித்ததெல்லாம் எத்துணை அர்த்தம் பொதிந்தவை. வைகுந்தத்திலிருந்து வந்த மலை திருமலை என்று பார்த்தோம். அந்த திருமலைக்கும் முந்தைய மலை ஒன்று இருக்கிறது. அங்கேயும் வேங்கடரமணர் இருக்கிறார். அவரை நாம் இந்நூலில் தரிசிக்கப் போகிறோம். வேங்கடரமணர் இருந்தால் தாசர் இல்லாமலா இருக்கிறார்? அவரையும் தரிசிக்க போகிறோம். தாசர்களிலே எத்தனையோ வகை உண்டு. இந்த தாசரை கண்டு ஒரு மன்னனே பொறாமைப்பட்டான் என்றால் அவர் எப்பேற்பட்டவராய் இருப்பார்? வாருங்கள் பார்ப்போம் அடுத்த அத்தியாயத்தில்.